எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சி சமையலில் நல்ல மொறுமொறுவான முறுக்கு எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதை ஒன்று சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். முறுக்கு செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு இடியப்பம் மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கடையில் வாங்கின பச்சரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், நீங்கள் ஜீரகத்துக்கு பதிலாக எள்ளும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ பொட்டுக்கடலையை வந்து பவுடர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி சூடுபடுத்திருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும், இருக்கட்டும். இப்போ பொட்டுக்கடலை மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது, ஜலிச்சுட்டு தான் சேர்க்கணும். இதை வந்து நல்லா ஜலிச்சுக்கலாம். நீங்கள் வந்து கடையிலலாம் முறுக்கு மாவு வாங்கினீங்கன்னா அதிக விலை இருக்கும். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கனாலே போதும், நிறைய முறுக்கு வரும். இப்போ எல்லாத்தையும் வந்து ஜலிச்சாச்சு, எவ்வளோ கப்பி வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து சட்னி அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ பொட்டுக்கடலை மாவு சேர்த்தாச்சு, இப்போ பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகத்தை சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று கலந்துக்கலாம். நம்ம வந்து கடையிலலாம் முறுக்குமா வாங்கினோம்னா சில நேரம் வந்து அது நல்லாவே இருக்காது. இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நம்ம வந்து 2 கப் தான் மாவு எடுத்துருக்கோம், அதில் வந்து நிறைய வரும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திருக்கேன், அதை இப்போ மாவில் சேர்த்துங்க. 1 கரண்டியால் கிளறி விடுங்க. இப்போ கொதிக்கிற தண்ணியும் சேர்த்துக்கலாம். கையை வச்சிடக்கூடாது, இந்த மாதிரி கரண்டியால் கிளறி விடுங்க. இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சிட்ருக்கு, உங்களால் முறுக்கு மாவு ரெடி பண்ண முடியாது. இந்த பச்சரிசி மாவு இருந்தாலே போதும், முறுக்கு சூப்பராக புளிஞ்சிடலாம். தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைங்க, ரொம்ப ஊற்றிடக்கூடாது. மாவு வந்து இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. மாவு வந்து நல்லா பிணைஞ்சாச்சு, இப்போ முறுக்கு புளிஞ்சிடலாம். இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜார்னில் கூட புளியலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து போட்டு பாருங்கள், நல்லா மேலே எலும்பி வந்துருக்கு பாருங்கள். இப்போ முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜார்னில் கூட புளிஞ்சு விடலாம். நான் இப்போ வந்து கையால் எடுத்து போடுறேன் பாருங்கள், எடுக்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் நல்லா சவந்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாகவே இது இருக்கும். எண்ணெயெல்லாம் நல்லா அடங்கியிருக்கு பாருங்கள். முறுக்கும் நல்லா சவந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டு புளிஞ்சிக்கோங்க. எல்லா முறுக்கையும் போட்டு புளிஞ்சிட்டேன் பாருங்கள். 2 கப்பு தான் வந்து நம்ம மாவு போட்டோம், எவ்வளோ முறுக்கு வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து கடையிலலாம் மாவு வாங்கினா அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். நீங்கள் வீட்டில் சாதனா பச்சரிசி மாவு இருந்தாலே போதும், தீபாவளியை சூப்பராக கொண்டாடிடலாம். எவ்வளோ முறுக்கு இருக்குது பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. எண்ணெய் வந்து குடிக்கவே இல்லை இந்த முறுக்குக்கு. ஒரு முறுக்கை உடச்சி பார்த்தாலே போதும், கூடு விழுந்திருக்கு பாருங்கள். இப்படி இருந்தால் முறுக்கு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம்.
நம்ம வீடியோவில் பல தீபாவளி ரெசிபி போட்டிருக்கோம், நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.